அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை அதிமுக உரிமைகள் மீட்புக் குழு ஓபிஎஸ் அணியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு மருது அழகராஜ் அவர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம் வாருங்கள் நேர்களை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வந்தாச்சு ஓபிஎஸ் அவர்களுடைய பின்னடைவு உங்கள் அணிக்கு ஒரு பெரிய சர்க்கல்னு சொல்லலாம் இல்லையா வெற்றி பெற்றிருந்தால் அனைத்திந்திய திமுகவின் எதிர்காலத்தை இன்னும் கொஞ்சம் எளிமையாக லாபகமாக கையாண்டிருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் முகவீச்சுமைகளை அண்ணன் தோற்றுவிட்டார் என்பதை விட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டைகளை சின்னத்தை எதிர்த்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக மக்களை அணுகி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அரசியல் ரீதியாக நான் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கெல்லாம் எனக்கு இழைக்கப்பட்டிருக்கும் அநீதிக்கு ஒரு தீர்ப்பு தாருங்கள் என்று எல்லோரும் வாக்கு கேட்டார்கள் ஒரு தீர்ப்பு கேட்டார் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்கின்ற சூழல் தான் அங்கே நிலவியது ஆனாலும் இரண்டாவது எந்திரத்தில் இருபத்தி இரண்டாவது சின்னத்தில் ஆறு பன்னீர்செல்வங்களுக்கு நடுவில் ஓ பன்னீர்செல்வம் இத்தனை இடையூறுகளை எதிர்கொண்டு ஒரு மூன்று லட்சம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்றார்ன்றது இயல்பா ஒரு குழப்பத்தை உருவாக்கியது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் ராமநாதபுரத்தில் தேனியில் போன்ற சில தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி திமுகவும் இணைந்து வேலை செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து பத்து தேர்தல்களாக ஒருத்தர் வெற்றி பெற வைக்கிறார் என்று சொன்னால் அவரை அதிமுக என்று சொல்வதை விட எடப்பாடி திமுக என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால வந்து அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை பொறுத்தவரை கடுமையான நெருக்கடிகளுக்கு இடையில் அவர் பெற்ற வாக்குகள் அதனை தோல்வி கணக்கிலே சேர்ப்பதை விட ஒரு மரியாதையான தோல்வியாக வெற்றிக்கு அருகில் வந்து அந்த வெற்றி கோட்டை எட்டி முடியாமல் போனதே என்கிற வருத்தத்தோடு நிறைவுற்றாலும் அரசியலில் நான் தவிர்க்க முடியாதவன் அதிமுகவினுடைய கட்டுத்தொகை அங்கே பறிபோயிருக்கிறது அதிமுக இரட்டைகளை சின்னம் பெற்ற வாக்குகளில் நான்கு மடங்கு வாக்குகளை என்ன நோபியஸ் பெற்றிருக்கிறார் அதனால் அவர் ஒரு தலைவர் அவர் ஒரு ஆளுமை மிக்கவர் என்பதை அவர் நிறுவனம் செய்திருக்கிறார் நாங்கள் தோற்று விட்டோம் என்பதை விட அனைத்திந்திய அதிமுகவுக்கு ஒரு பாடத்தை நாங்கள் உணர்த்தி இருக்கிறோம் என்ன பாடம் இது போன்ற ஆளுமை மிக்க தலைவர்களை அதிமுக தொடர்ந்து இழந்தால் அதிமுகவை தோற்கடிப்பதற்கு திமுக அவசியம் இல்லை இது போன்ற பிளவுகள் தொடர்ந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நீங்க பாடம் அப்படின்னு சொல்றீங்க இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க வந்திருந்தா போயிருந்தா சேர்ந்திருந்தா இதெல்லாம் அரசியலில் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றார் அரசியல் முடிவு முடிவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் மிகச் சிரமப்பட்டு இந்த அபகரிப்பை இருக்கிறார் இதற்காக அவர் கொடுத்திருக்கும் விலை அவர் செய்திருக்கும் சூழ்ச்சிகள் இவை அனைத்தையும் நான் செய்த தவறு என்று ஒப்புக்கொண்டு நான் தவறு விட்டேன் என்று சொல்வதற்கு அத்தகைய பெருந்தகையாளராக நான் எடப்பாடியாரை பார்க்கவில்லை அவர் என்ன சொல்ல முடியும் நான் செய்ததெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்த இரண்டு கட்சிகளுமே எந்த தேர்தலிலும் இத்தனை தோரணங்களாக கட்டுத்தொகையை இழந்த தேர்தல் கிடையாது திமுகவும் இத்தனை தேர்தலில் இத்தனை தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்தது கிடையாது எண்பத்தி ஒரு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறது மூன்று தொகுதிகளிலும் முதலிடத்திற்கு வந்திருக்கிறது தென் மாவட்டங்களிலே அதிமுக பெற்றிருக்கும் சதவீதம் வாக்கு சதவீதம் பதினாறு பர்சன்டேஜ் தொண்டை மண்டலம் என்று சொல்லக்கூடிய சென்னை தென் சென்னை வடசென்னை மத்திய சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களிலே பதிமூன்று சதவீத வாக்குகள் தான் அதிமுக பெற்றிருக்கிறது சென்னையை உட்பட்ட தொகுதிகளில் பதினைந்து தொகுதிகளில் பாஜக இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறது ஆக தன் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் திமுகவிடம் பறிகொடுத்து விட்டு இப்பொழுது எதிர்காலத்தை நாம் தமிழர் பாஜக போன்ற கட்சிகளிடம் இழக்கின்ற சூழல் வந்ததற்குப் பிறகு ஒரு தலைவனுக்கு பதற்றம் வராதுனாலும் சரி ஒரு நிதானம் வரணும் உங்களுக்கு பதட்டம் வரலையா நம்ம பாஜக பக்கம் நின்று பாஜகவை வளர்த்து விட்டுருக்கிறோமே இது அம்மா ஆத்மாவுக்கு செய்கிற துரோகம்லாம் நீங்க நினைக்கலையா இல்ல நான் அப்படி எடுத்துக்கல காங்கிரஸ் கட்சி தன்னை வலுவாக வைத்து கொண்டால் அதன் தேர்தல் கூட்டாளியான திமுகவுக்கு பலம் அதுபோல பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலுவாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியின் வளர்ச்சியை தடுப்பதற்கு மாறாக அந்த கட்சியின் பலத்தை தனக்கு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் அரசியல் மதிநுட்பம் அதைத்தான் எடப்பாடி காலமாக செய்து கொண்டு வந்தார் சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட்டணி வைத்து எழுபத்தைந்து இடங்கள் பெற்றிருக்கிறார் அது சாதாரணப்பட்டதல்ல பத்தாண்டு காலம் தொடர்ந்து ஆட்சிகள் இருந்த ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து எழுபத்தைந்து இடங்களை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட்டணியை அவர் விசாலப்படுத்தியிருந்தால் அவர் வெற்றி கோட்டை எட்டி தொட்டு திமுக ஆட்சிக்கு வருவதை தடுத்திருக்க முடியும் திமுக ஆட்சிக்கு வந்தது பாஜக பாஜக வந்த ஆட்சிக்கு வந்ததற்கு பாஜகவோடு கூட்டணி வைத்ததுதான் காரணம் அல்ல என்பது தப்பு கூட்டணியை விசாலப்படுத்தாமல் விட்டது தப்பு இல்ல நான் கேட்பது நான் என்ன கேட்கிறேன் நான் கேட்பது தென் தென் மாவட்டங்கள்ல கட்டுத்தொகையே அதிமுக இழந்திருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் ஃபேக்டரி இருக்கு அது இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது ஆனா நீங்க போய் பாஜக பலப்படுத்திட்டு இருக்கீங்க இல்ல நாளைக்கு அதிமுக இடத்துல பாஜக வந்துருச்சு இல்ல அது நாளைக்கு வரலாறுல மருது அழகராஜ் இருப்பார் ஓபிஎஸ் பி எஸ் இருப்பார் பாஜக வளர்த்து விட்டார் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காவிட்டாலும் இதை விட வேகமாக பாஜக முன்னுக்கு வந்துவிடும் என்பதுதான் யதார்த்தம் காரணம் உங்கள் வீட்டை உங்கள் இயக்கத்தை நீங்கள் பலமாக வைத்து கொண்டு விட்டு கூட்டணியே அவசியமில்லை என்ற முடிவை எடுத்தால் சரி உங்கள் கட்சியையும் குலைத்துவிட்டு உடைத்து விட்டு கூட்டணியையும் துரத்து விட்டு சென்றனால் உங்கள் உங்களுக்கு உங்கள் நீங்கள் எம்ஜிஆரா அல்லது புரட்சி தலைவி அம்மாவா ஈபிஎஸ் இபிஎஸ் அவர்களை நோக்கிய அந்த கேள்வியை கேட்குறீங்களே அவர் உங்களை கேட்கிறார் ஒரே ஒரு இடம் உங்களுக்கு கிடைச்சிது நான் நான் தமிழ்நாடு முழுவதும் நின்று இருபது பர்சன்ட் வாக்குகளை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் ஒரு பர்சன்ட் அதிகமாகவே நிரூபிச்சிருக்கோம் ஒரே ஒரு இடத்துல கூட உங்களால் ஜெயிக்க முடியல நீங்கள் எங்களை பார்த்து வந்து நாங்கள் தோல்வி முகம்னு எப்படி சொல்கிறீங்கன்னு இல்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தோல்விக்கு காரணங்களை சொல்லி சமாதானம் சொல்லி தொண்டர்களை தோல்விக்கு பழக்குகிறார் அது பெரிய பாவ அவர் இப்பொழுது புள்ளி உரம் நீங்கள் சொன்னீங்க இருபது சதவீதம் அது பொய்யான புள்ளி உரம் காரணம் கடந்த தேர்தலில் இருபது தொகுதியில் போட்டிக்கிட்டு பத்தொன்பது புள்ளி எட்டு இப்பொழுது முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டிக்கிட்டு இருபது புள்ளி ஆறு என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து அவருக்கு சொல்றீங்க எட்டு தோல்வி எடப்பாடி பழனிசாமி ஒம்பது தோல்வி ஒரு தோ ஒரு தேர்தலில் தான் அவர் தனியாக சந்திச்சிருக்கார் மீதி அத்தனை தேர்தல்களையும் நீங்கள் கூட்டாதானே தானே அப்போ உங்களுக்கும் தோல்விக்கான பொறுப்பு இருக்குல்ல நீங்கள் தோல்வியை மட்டும் அவர் மேலே அவர் தோள்களில் எப்படி சுமத்த முடியும் அனைத்து இந்திய அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்த காரணத்தால் அதிகார வட்டத்தை தன் அருகிலேயே வைத்துக்கொண்டு அனைத்து அரசியல் முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அந்த வலுவான நிலையில் தான் அவர் இருந்தார் எந்த முடிவையும் கலந்து ஆலோசித்து பிறர் கூறும் கருத்துக்களை ஏற்பவராக அவர் இல்லை ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ரெட்டையர்களாக இருக்கிறாங்க ராமலட்சுமி தொண்டர்களை ஒருமுக ஒருமுகப்படுத்துவதற்கும் பிளவுகள் இல்லாமல் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் எங்களை போன்றவர்கள் மேடைகளிலே பேசுவது அல்லது உள்ளுக்குள் புகைந்து கொண்டே இருந்தது இயக்கத்தை அபகரிக்க வேண்டும் என் கட்டுப்பாட்டுக்குள் வரணும் நான் அதிமுகவினுடைய அதிபராக வேண்டும் என்கின்ற ஒரு அளப்பெரிய வெறி அவரிடம் இருந்தது அவர் காத்துக்கொண்டே கொண்டே இருந்தார் தேர்தல் முடிந்த கையோடு அதனை அரங்கேற்றம் செய்தார் ஆனால் அதிமுகவின் ஆட்சி காலங்களில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அத்தனை முடிவுகளையும் அவர் ஒருவராகத்தான் எடுத்தார் உதாரணத்துக்கு சொன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டோம் மக்களிடம் கொஞ்சம் நம் மீதான ஒரு அழுப்பு இருக்குது இதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் கூட்டணியை கொஞ்சம் படுத்துவோம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளே வரட்டும் புதிய தமிழகத்தை உள்ளே அழைத்து வருவோம் அதுபோல் அமமுகவுக்கு ஒதுக்கீடு கொடுத்து குறைந்தபட்சம் அப்பொழுது அமித்ஷாவினுடைய அறிவுறுத்தல் நீங்கள் இந்த தேர்தலில் இடம் தரமா தரவில்லை என்று சொன்னாலும் தேர்தலுக்கு பிறகு வாரியங்கள் தருகிறோம் என்கிற வாக்குறுதியாவது கொடுங்கள் அவர்களை உள்ளே அழைத்து வந்து விடலாம் உங்களிடம் இருந்து ஒரு பிளவு வெளியே சென்று தேர்தலில் போட்டியிடுகிற போது தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு வாங்கினா கூட குறைஞ்சபட்சம் ஒரு இருபது முப்பது தொகுதிகளை பாதிக்கும் எனவே இதனை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்னபோது இல்லை நான் இருநூறு தொகுதியிலிருந்து வெற்றி பெறுவேன் முக வேண்டாம் தேமுதிக அவசியமில்லை இந்த முடிவை இன்றைக்கு அவர் தான் எடுத்தார் இப்போ நீங்க சொல்வது வந்து பழைய தோல்விகளுக்கு எங்களை பொறுப்பேற்க சொல்லாதீங்க இபிஎஸ் தான் எடுத்தார் அப்ப நான் இந்த இந்த காலத்துக்கு வருகிற போது நீங்கள் வைச்ச ஆர்குமெண்ட் என்ன ஒன்னரை கோடி தொண்டர்களோ அல்லது ரெண்டே கால் கோடி தொண்டர்களோ தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர் நாங்க தான் அப்படின்னு முழுமையான ஆதரவு அப்படின்னு தானே ஓபிஎஸ் தரப்பு ஆனா களத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகல ஒரு தொகுதியில் மூன்று லட்சம் நாற்பது தொகுதிகள் கணக்கு போட்டுக் கொள்ளுங்க நீங்க அதான் நிக்கவே இல்லையே நாங்க பதச்சோற்று சாட்சியாக ஈரோட்டு கிழக்கு தேர்தலிலே இரட்டைகளையே வெள்ளட்டும் என்று ஒதுங்கி கொண்டோம் அதனை கோழைத்தனும் அவருக்கு தில் இல்ல அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்ல தேர்தலை கண்டால் ஓபிஎஸ் ஓடுகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள் இப்பொழுது நாங்கள் எதிர்த்து போட்டுக்கிட்டு இரட்டைகளை சின்னத்தை விட நான்கு மடங்கு ஓட்டுகளை பெற்று அதிமுகவினுடைய கட்டுத்தொகையை நாங்கள் பறித்து விட்டோம் இப்ப என்ன சொல்றாங்க ரெட்டலையே எடுத்து போட்டிடுறாங்க இது துரோகம் இல்லையாங்கிறாங்க உண்மையா கேட்கிறேன் துரோகம் இல்லையா அப்போ எது துரோகம் இல்ல நான் கேட்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா எதிராக இல்ல ஒரு ஒரு சின்னத்துக்கு எதிராக ரெட்டலை சின்னத்துக்கு எதிராக நீங்க நின்னுட்டு நீங்க ரெட்டலைக்கு எப்படி உரிமை கோர முடியும்னு கேட்கறாங்க இரட்டைகளை சின்னத்திற்கு எதிராக நாங்கள் போராடவில்லை எடப்பாடியினுடைய அந்த இடியமின் தனத்திற்கு அவருக்கு அவரை உணர்த்துவதற்காக இப்படி பிளவுற்று கிடந்தால் அதிமுக அழிந்து போகும் எங் எங்களுக்கு மக்கள் சக்தி இருக்கிறது எங்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக நிறுத்தப்பட்ட பத சோற்று சாட்சி தான் ஒரு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஏன் ஒரு இடங்கள் நிற்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு இருந்திருந்தால் நாற்பது தொகுதியிலையும் நிறுத்தி இருக்கிறனும் அவங்க அணியில் நாற்பது பேரே கிடையாது அதனால் ஒரே ஒருத்தர் போட்டி போட்டார் அப்படின்னு எல்லி நகையாண்டு ஜெயக்குமார் பேட்டியில் பேசினாரே ஜெயக்குமார் திரு ஜெயக்குமார் அவர்களுடைய விமர்சனங்கள் அதை ஒரு பொருட்டை நம்ம எடுத்துக்க வேண்டாம் நான் என்ன பொறுத்தவரையும் ஒன்னு சொல்றேன் அண்ணன் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கிறதா இல்ல பரவாயில்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் ஆறு சதவீதம் குறைந்து விட்டது என்று எடப்பாடி சொல்லி போட்டியிடுகிற பொறுத்தவரை இப்ப தினகரன் இருக்காரு மூன்று சதவீதம் ஓட்டு ஏன் ஒரு ஒரு ரெண்டு தொகுதியே போதும் என்று சொன்னார் நான் ரெண்டு கேட்கல நான் ஒன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னார் என்ன காரணம்னா நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தல் இவர்கள் மாநில தலைமைக்கும் மாநில உரிமைக்கும் அதிமுகவினுடைய உரிமைக்கும் போராடக்கூடிய தலைவர்களாக தமிழகத்தின் அரசியலை மையப்படுத்தி களமாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய தேர்தல் மீது பெரிய இருப்பு கிடையாது ஆனால் அனைத்திந்திய பிளவுற்று பிளவுற்றிருந்தால் இந்த தொடர் பிளவு திமுகவுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு தொகுதியை தேர்வு செய்து கவனத்தை சிதற விடாமல் அஞ்சு தொகுதி நாலு தொகுதின்னு சொன்னா தொண்டர்கள் வேலை செய்யறதுல சிரமம் இருக்கும் பல சிக்கலில் நீங்கள் செல்வாக்காக இருந்தால் அந்த சிக்கலே இல்லையே நீங்கள் நீங்கள் தான் அதிமுக சின்னம் இல்லைங்க கட்சிகை அலுவலகம் எங்கள்கிட்ட இல்லை தொண்டர்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன சிக்கல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை எடுத்து வைத்துக்கொண்டு மனசாட்சியோடு எடப்பாடி அலசி பார்க்க வேண்டும் திருநெல்வேலியில் கட்டுத்தொகை இல்லை தேனியில் இல்லை ராமநாதபுரத்தில் இல்லை

எங்கள் வாக்குகள் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி பாஜகவின் ஆதரவு வாக்குகளாக மாறி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் சொல்வது பாஜக வளர்ந்துருக்கு நாங்க மூணாவது பெரிய கட்சி ஓ பி எஸ் டிடிவி அவர்களுக்கும் எல்லாம் இடம் கிடையாது பாஜக மூன்றாவது பெரிய சக்தி அப்படின்னு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க வேற ஒரு கணக்குல வேற ஒரு உலகத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்கல ஒண்ணு இல்ல இரண்டாம் இடத்து கட்சியாக இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடியினுடைய தவறான வழிநடத்தலால் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பாஜகவிடமும் நாம் தமிழரிடமும் இழந்து கொண்டிருக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் உட்கட்சி மோதல்களும் பிளவுகளும் ஒற்றுமையின்மையும் சாதி வன்ம அரசியலும் உளுந்தூர்பேட்டைக்கு இப்படி ஒரு கட்சி உளுந்தூர்பேட்டைக்கு அங்கிட்டு ஒரு கட்சின்னு சொல்லி பிளந்து வைத்துக்கொண்டு எடப்பாடி நடத்தக்கூடிய பேதமை அரசியல்தான் இன்றைக்கு அதிமுகவை இந்த நிலைக்கு அவர் கேட்குற ஒரு லாஜிக்கான கேள்வி அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்தொன்பது பர்சன்ட் தான் நாங்கள் வாங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்கெல்லாம் யாருமே கிடையாது அவங்கெல்லாம் இருந்தப்பையும் நாங்கள் தோத்தா தான் தோல்வி தான் கண்டோம் இப்போ அவங்க இல்லாமையே ஒரு பர்சண்ட்டு கூட வந்திருக்கு அது எங்களுக்கு வெற்றி தான் சொல்கிறாரு அந்த அது அது லாஜிக்காக தான் அந்த இந்த புள்ளி உரம் தான் தவறு என்று சொல்கிறேன் நீங்கள் இருபது தொகுதிகளில் போட்டிக்கிட்டு பதினெட்டு பத்தொன்பது புள்ளி எட்டு முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலே போட்டிக்கிட்டு இருபது இருபது புள்ளி எட்டு என்று சொன்னால் அது ஒரு சதவீதம் ஆதாயம் அல்ல பல சதவீத இழப்பு திமுக வாக்குகளை இழந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வந்து சேர்ந்திருக்க வேண்டும் ஆக உங்களிடம் இருக்கக்கூடிய ஓட்டுகளும் போகிறது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளும் அதிமுகவுக்கு வராமல் மூன்றாவது சக்தியாக இருக்கக்கூடிய பாஜக மற்றும் நாம் தமிழருக்கு போகிறது என்று சொன்னால் அதிமுக தன் நிலையை இழந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்ல வருவது வந்து அதிமுக பின்னடைவு இபிஎஸ் தலைமையை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க அவர் சொல்கிறார் இது பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றதுக்கு நடந்த தேர்தல் இருபத்தாறுல பாருங்க அதிமுக ஆட்சியை பிடிக்கும் சரி இல்லாமையே பிடிக்கும் இந்த ஒன்றிணைவெல்லாம் வேண்டாம் இது இல்லாமலே நாங்கள் ஆட்சியை பிடி போன்றே அவர் சரி நாடாளுமன்றத்துக்கு நடந்த தேர்தல் அதனால் நாங்கள் பின்தங்கி விட்டோம் என்று சொன்னால் புளபங்கோட்டையில் நடந்த சட்டமன்றத்திற்கான தேர்தல் தானே அங்கே வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி நாலாயிரம் ஓட்டு இரண்டாம் இடத்திலே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரம் ஓட்டு இந்த நாட்டை முப்பது வருடங்கள் ஆட்சி செய்த அதிமுக ஓட்டு இதற்கு என்ன சொல்வார் அவர் நாங்களும் தோற்று போனோம் நீயும் தோற்று போனாய் ஆனால் நம் எதிரி தொடர்ந்து பத்து தேர்தலாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதனால என்ன சொல்றேன் சேதத்திற்கு நீ காரணம் நான் காரணம் என்பதை விட வா மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் இயக்கத்தை மீட்டெடுத்து காட்டுவோம் அது தான் பலம் எப்படி ஓ பி எஸ் அவர்களை உள்ளுக்கு கொண்டு வந்தா அவருக்கு பதவி கொடுக்க அவருக்கு எல்லா தியாகத்துக்கு தயார்னா பதவியை விட்டுட்டு வருவாரா முதல் கேள்வி இருக்கு திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் இன்னமும் தன்னை சொல்லிக் கொள்கிறார் அவரை எப்படி உள்ளுக்கு அகாமடேட் பண்றது திரும்பவும் பிரச்சனை தான் இன்னொரு கண்ணு கேட்டிய தூரத்தில் எலெக்ஷன் வருகிற போது மீண்டும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னா அதிமுக இன்னும் பின்னடைவு தானே இல்ல தன்னை விட தன் இந்த இயக்கம் பெரிதென்று நினைக்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் என்று கேட்கிற கேள்வி மறைந்துவிடும் என் தகுதிக்கான பதவியை நான் பெற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது நட்சத்திர அந்தஸ்து இல்லாத இயக்கமாக அதிமுக இருக்கிறது ஒரு ஈர்ப்பற்ற இயக்கமாக புதிய தலைமுறையை எதிர்கால தலைமுறையை இளைய தலைமுறையை தன்வசப்படுத்தக்கூடிய கரிஷ்மா இல்லாத அதை தான் சொல்றேன் அப்போ நட்சத்திர அந்தஸ்தை நம்பியே நடைபெற்ற ஒரு கட்சிக்கு

திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது தடுக்கப்பட்டிருக்குமே எவ்வளவோ விமர்சனங்களை வைத்து பாமக அம்மா இருக்கும் காலத்தில் அனைத்திந்திய அஇஅதிமுகவோடு அரசியல் உறவு கொள்வதும் டேஸ் டேஸ் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அதற்கு பிறகு அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கலையா என் அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த ஒரே தவறு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துதான் என்று கடற்கரையில் கடலளவு மக்களை திரட்டி வைத்து அம்மா பேசிவிட்டு அடுத்து வந்த இரண்டாயிரத்தி நாளில் பாஜகவோடு கூட்டணி வைக்கலையா அரசியல்வாதிகளுடைய பேர் அந்த பிரசவ வைராக்கியம் என்பது அதற்கு ஆயுள் குறைவு தம்பி தேர்தல் வந்துவிட்டால் வெற்றி மட்டுமே இலக்காக இருக்க வேண்டும் வெற்றி இல்லை என்று சொன்னால் உங்களை விட்டு கூட்டம் களையும் இல்லை உங்களை சேர்க்கக்கூடாது என்றதுல இபிஎஸ் அவர்கள் வைராக்கியமா தான் இருக்கு இல்ல எங்களை பொறுத்தவரை அவர் எங்களை சேர்ப்பது என்பதை விட அவரை அகற்றி விட்டால் அதிமுக பொழிவு இது எப்படி அகற்ற நடக்கும் சார் தனி மனித தனி மனிதனுடைய எதிர்காலம் முக்கியமா இல்ல தனி அதிகாரம் ஒன்று இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக புரட்சி வெடிக்க போகுது கலக குரல் வரப்போகுது கொங்கு மண்டலத்தில் இவர் வர போறார் அவர் என்னென்னமோ பேசுறாங்க ஆனா ஒரு முனகல் ஒரு எதிர்ப்பு குரல் எதுவுமே கட்சிக்குள்ள இல்லையே அவர் தலைமைக்கு கட்டுப்பட்டு தானே எல்லாரும் எப்பொழுதுமே வீடுகளில் கூட சகோதரர் பொங்கி ஒரு மாத்திரத்தை அம்மா பாத்திரத்தில் காட்டுவா முதல்ல டம்மு டம்னு வைப்பா என்ன உங்கள் அம்மா ஒரு மாதிரியாக கோபமாக இருக்காளோ அப்படின்னு நினைப்பாங்க அடுத்தடுத்த நாட்களில் தான் பேச்சு தொடங்கும் அதுபோல முனகல்களும் எரிமலை கொதிப்பாக கோபங்களும் தொண்டர்களிடம் தொடங்கி நிர்வாகிகள் வரை இப்பொழுது தொடர ஆரம்பித்து விட்டது படர ஆரம்பித்து விட்டது நாங்கள் எதிர நின்று எடப்பாடியை திட்டுவதை விட அவர் அருகிலிருந்து அவரை விமர்சிப்பவர்கள் தான் அதிகம் யார் யார் விமர்சிக்கிறாங்கன்றீங்க ஒன்றுமே வேணாம் நீங்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் நீங்களே இந்த அரங்கங்களுக்கு அழைத்து அழைத்து தனியாக பேசிப்பாரு உங்களுக்கே புரியும் அவரை விமர்சிப்பது அல்ல அவருடைய நிலைப்பாட்டை விமர்சிக்கிறோம் தன்னை அவர் எம்ஜிஆராக அல்ல எம்ஜிஆராகவே மாறிவிட்டாரா இல்லை எம்ஜிஆர் போல நினைத்துக் கொள்கிறாரா என்பது எல்லாம் புரியவில்லை இந்த முனகல்கள் கோபங்களாக மாறுகிறது எரிமலைகள் காலையில் கொதிக்க ஆரம்பித்து மாலையில் வெடிக்காது அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் அதில் பிரச்சனையை உங்களை கொண்டு வருவதில் இருக்கிற பிரச்சனையே பலர் சொன்னது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகக்குள்ளே இருந்துகிட்டு பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாகவே இருந்துட்டு இருந்தார் இதுதான் பிரச்சனையே பாரதிய ஜனதா பிரச்சனையே பாஜக தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு பாஜகவுக்காக செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் உங்களை அகற்றிவிட்ட பிறகு தான் பாஜக கூட்டணியை எங்களால் உதார முடிந்ததுன்னு சொல்கிறாங்க ஏ சார் கடந்த ரெண்டரை வருடம் அதிமுக ஆட்சி முடிந்ததற்கு பிறகு அதிமுகவின் அதிகார பீடத்தை கைப்பற்றுவதற்காக எடப்பாடி எடுத்த அத்தனை முடிவுகளின் பின்னால் பாஜக இருந்தது என்பதை நான் மறுக்கவே மாட்டேன் பாஜக இருந்தது நூறு சதம் ஈரோட்டில் போட்டிக்கிட்ட எங்களை கூப்பிட்டு கொள்ளுங்கள் என்கின்ற பேரத்தையும் பேச்சுவார்த்தையும் யார் நடத்தினார்கள் பாஜக தான் பாஜக தான் நடத்தினது எங்கள் அலுவலகத்துக்கு சிடி ரவி வர் இல்லையா திரு அண்ணாமலை வரலையா அவர்கள் நிற்கட்டும் கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுங்கண்ணே விட்டு கொடுங்கண்ணே என்கிற அளவுக்கு எடப்பாடிக்கு பக்க துணை நின்று அனைத்து வகையிலும் பல அரசியல் ஆதாயங்களை அவர் பெறுவதற்கு துணை நின்றது பாரதிய ஜனதா கட்சி மறுக்கவே முடியாது பிஜேபி காலையில் கேட்டு பாருங்கள் எவ்வளவோ செஞ்சு கொடுத்தங்க அதனால் கடைசியாக தன் வேலையை காட்டிட்டாருங்க எடப்பாடியின் ஜாதகம் அது அவர் நீங்கள் யாரு எவ்வளவு உதவி செய்தாலும் சரி திருமதி சசிகலா அவர்கள் அவருடன் முன்சி பதவியா கொடுத்தாரு முதலமைச்சர் பதவியை பெற்று கொடுத்து போனார் நன்றி நன்றி ஒன்று அதற்கு ஆட்சாங்க அரசாங்கத்தை அமைத்து கொடுத்து அமைச்சர்களாக ஒன்றுபடுத்தி கொடுத்தவர் டி டி வி தினகரன் அவரை நான்கு வருடங்கள் ஆட்சி நடத்துவதற்கு எந்த தொந்தரவும் அதெல்லாம் உங்க கோரிக்கை என்ன கேட்கறேன் அதெல்லாம் உங்க கோரிக்கை ஆதாயம் அதிகம் பெற்றவர் எடப்பாடி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அனைத்து வகையிலும் அவருக்கு உதவி செய்யவில்லை வாங்கி நீங்க ஏன் அப்படி பாக்க ஆட்சி அதிகாரத்தை இல்ல ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றணும் பாஜக உதவியை கூட பெற்றுக்கொள் பெற்று கொ இருக்கலாம் ஆனா கட்சியை காப்பாற்ற வேண்டும்

அந்திம காலத்தில் இருக்க அதிமுக உங்களுக்கு உங்களுக்கு தான் நியாயப்படி ரத்தம் கொதிச்சிருக்கு மூன்றாவது ஓடக்கூடிய வீரனுடைய பார்வை இரண்டாவது ஓடக்கூடிய வீரனுடைய முதுகைத்தான் பார்க்கும் இவன் விலகினால் தான் நான் முதலிடத்திற்கு முயற்சிக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் இந்த மூணாவது ஓடுறவன் இருப்பான் ஆக மூன்றாவது இடத்தில் இருப்பதாக தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பாஜக முதலிடத்திற்கு முயற்சிக்கிறது அப்ப இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை பலவீனப்படுத்தத்தான் முயற்சிக்கும் இல்ல அதுக்கு நீங்க துணை போகலாமா நாங்க இங்க முயற்சிக்கிறோம் நாங்க நாங்கள் அதிமுகவை ஒன்றுபடுத்தி நான் எங்களை நீங்கள் பலவீனமே படுத்த முடியாது தான் என்றைக்கும் பெரிய கட்டம் நீங்க எதிர் உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்புகிறோம் பாஜக வளரணும்னு நினைச்சா அதிமுகவினுடைய புளவு நாங்கள் துணை போகணும் நாங்கள் பிளவை சரி செய்து ஒற்றுமை படுத்தி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாங்கள் எப்படி பாஜகவுக்கு துணை புகர்வாக முடியும் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவை விமர்சிக்கிறார் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறார் எல்லாமே விமர்சித்த பிறகும் ஓபிஎஸ் மௌனமாக அவர் கூட இருக்கிறப்ப அதிமுக தொண்டன் ஓபிஎஸ் எப்படிங்க நம்புவாங்க ஓபிஎஸ் தானேங்க பொங்கி எழுந்திருக்கணும் ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமான அரசுகளை நடத்தி அனைத்து வகை பயன்களையும் பெற்றுக்கொண்டு புதுடெல்லி வரை போய் என்டிஏ கூட்டத்தில் பிரதமருக்கு வளப்பக்கம் உட்கார்ந்து விட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் சந்தித்து மிகச்சிறந்த பிரதமர் மோடி அவர் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற விருப்பத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்து திடீரென்று ஒரு முடிவு எடுக்கிறார் தொடர்பு அவங்களுக்கு திடீரென்று ஒரு முடிவு பாஜக சிறுபான்மை மக்கள் வாக்குகளை நாங்கள் இழப்பதற்கு பாஜக உறவுதான் காரணம் அது கரெக்டு தானே எப்படி சொல்கிறீங்க இப்போ சிறுபான்மை மக்களோட விட்டு வந்துட்டார் சிறுபான்மை மக்களுக்காகவே பாஜக கூட்டணியை முறித்து கொண்டார் சிறுபான்மை மக்கள் அதீதமாக இருக்கக்கூடிய இடங்களில் வெற்றி பெற்று இருக்கணுமே வெற்றி தோல்வியை விடுங்க அதிமுக நீங்கள் சொல்கிற காரணம் பொய் என்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடிக்கு தரப்பட்ட அழுத்தம் அதன் காரணமாகத்தான் கூட்டணி அவர் முறித்து தவிர சிறுபான்மை மக்கள் மீது கரிசனம் என்பதை நான் இருக்க மாட்டேன் என்ன பக்கம் வரை உட்கார்ந்தவர் ஒரு நேரான முடிவை எடுப்பதற்கு என்ன என்ன காரணம் காரணம்னா பேரறிஞர் அண்ணாவை அண்ணாமலை பேரறிஞர் அண்ணாவை அண்ணாமலை விமர்சித்து விட்டார் தங்களுடைய மூத்த தலைவரை விமர்சித்ததை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அதுதானே காரணம் நீங்க திமுக கொண்டு வந்து ஒரு சதி கோட்பாட கொண்டு வரீங்களே அண்ணாவினுடைய அரசியல் சித்தாந்தங்கள் எடப்பாடிக்கு தெரியுமா திராவிடம் என்றால் என்ன என்று கேட்பதற்கு அது ஒரு புராணம் என்று சொன்னவர் அவருக்கு திராவிட சித்தாந்தம் எல்லாம் எதுவுமே தெரியாது நீங்கள் அஇஅதிமுகவினுடைய பிறப்பு எப்படி பிறந்தது வரலாறு தெரியாது நான் இதை தெரியாது என்று சொல்வதற்கு காரணம் அவர் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அந்த வேகத்தை இந்த இயக்கத்தின் எதிர்காலம் வரலாறு இதெல்லாம் அவருக்கு புரியாது இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக்கிலே நான் கேட்குறேன் மத்தியில் பாஜக ஆட்சி இருக்கு மாநிலத்தில் தான் திமுக ஆட்சி இருக்குது மாணித் மாநிலத்தில் இருக்கிற திமுக ஆட்சிக்காக மத்தியில் இருக்கிற பாஜகவை பக பகிச்சுப்பாங்களா எந்த அரசியல்வாதியாக ரெண்டு கணக்கு போட்டார் அவர் ஒன்று மத்தியிலே மீண்டும் காங்கிரஸ் வந்துவிடும் என்ற ஒரு பெரித நம்பிக்கையில் அவர் இருந்தார் அதை விட முக்கியம் தன் மீதான ஊழல் விளக்குகள் தன் மீதான கொலை குற்றச்சாட்டுகள் இந்த கொடநாடு வழக்கு இவை எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டை கடந்து திமுகவின் ஆளுகை எல்லைக்குள் வந்துவிட்டது இனி நமக்கு ஏதேனும் அச்சுறுத்தலும் பயமும் இருக்குன்னு சொன்னால் அது திமுகவால் தான் நமக்கு இடையூறு வரும் என்கின்ற முடிவு அவருக்கு தெரியும் திமுகவிடமிருந்து தரப்பட்ட உள் அழுத்தங்கள் தான் அவரை இப்படி பாஜகவினுடைய கூட்டை முறித்து கொண்டு தான் அழிவேன் என்று அவருக்கு தெரியும் வழக்குகளுக்காக இந்த இந்த கூட்டணியை முறிக்கிற போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொன்னார்கள் கட்சியை உடைச்சி விட்டாரு இப்போ கூட்டணியும் முறிக்கிறாரு திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியையும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது கூட்டணியும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சீட்டே கொடுக்காம மக்கள் நீதி மையம் கமலஹாசனை உள்ளே இழைத்து தங்கள் கூட்டணியை அவர்கள் விசாலப்படுத்துகிறார்கள் இல்லை நீங்கள் திமுகவோடு ஒரு மறைமுக கூட்டணின்றீங்க ஆக்சுவலாக விமர்சனம் உங்கள் மீது தான் இருந்தது ஓபிஎஸ் அவர்கள் தான் திமுகவோட டீமா இருக்கிறார் அதனால தான் அவருக்கு வந்து துணைத்தலைவர் பதவி கொடுத்து பக்கத்திலேயே வச்சுட்டு இருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் அறிக்கையிலே அச்சிட்டு கொடுத்தது கொடநாடு கொலை வழக்கை தொண்ணூறு நாளில் முடிப்போம் அதிமுகவினுடைய எடப்பாடியின் அமைச்சரவை சகாக்கள் அத்தனை பேரும் சிறைக்குச் செல்வார்கள் தமிழகத்தினுடைய வளங்கள் வாரி சுருட்டப்பட்டிருக்கிறது ரெண்டு லட்சம் டன் நிலக்கரி காணோம் சொன்னது செந்தில் பாலாஜி அந்த செய்தியை இப்போ காணும் அதற்கு பிறகு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய பங்கேற்பிலான திட்டங்களில் பல்லாயிரம் கோடி கொள்ள கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது பதினோரு மருத்துவக் கல்லூரி கட்டிகளுடைய ஊழல் கொரோனாவுக்கு மருத்துவர்களுக்கு டாக்டர்களுக்கு அறையெடுத்து கொடுத்ததிலிருந்து அன்னமிட்டதிலிருந்து அத்தனைகளும் ஊழல் கொள்ளையடித்து சேர்த்திருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய வளத்தை நாசப்படுத்தியிருக்கிறார்கள் அத்தனை அமைச்சர்களும் ஊழலில் இருப்பார்கள் தேர்தல் பிரச்சாரங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா இடத்திலும் பேசு தேர்தல் அறிக்கையில் கூட அச்சிட்டு கொடுத்தார் வாக்குறுதியே வாக்குறுதியாக நூறு நான் என்ன கேட்கிறேன் இன்னைக்கு வரையும் அப்படி கொள்ளைக்கார அரசாங்கம் என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எடப்பாடி வீட்டுக்கு இன்னைக்கு வரையும் டிஏவிசி போயிருக்கா

தப்பு பண்ணியிருந்தால் யார் மீது வேணுமோ நடவடிக்கை எடு என்று தான் நான் சொல்கிறோம் நீ எந்த நடவடிக்கை எடுக்கலையே மூணு வருஷம் மூன்று வருஷம் ஆக போது இதுவரை ஊழலுக்கு எதிராக எடப்பாடி தரப்புக்கு எதிராக ஒரு துரும்பையும் இந்த ஆட்சி கிள்ளி போடவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி தரப்பை பாதுகாக்கிறது காரணம் எடப்பாடி போன்ற ஒரு பலவீனமான தலைமை இது போன்ற சிக்கல்களுக்குள் ஆளாகி பழிபாவங்களை சுமந்து கொண்டு எந்த நேரத்திலும் நமக்கு உலங்கு பூட்டப்படலாம் காராக காராகரகத்தில் அடைக்கப்படலாம் என்று அச்சமுற்று கிடக்கக்கூடிய ஒருவன் தான் அதிமுகவை தான் அவர்களை மிரட்டி மிரட்டி இந்த நிலையிலேயே வைத்தார் அதிமுக பாதுகாக்கதான் இபிஎஸ் அவர்களை இபிஎஸ் தான் இப்போ பொறுத்தவரையும் அதிமுக என்பதை அவரை பொறுத்தவரை அவருடைய சோல் புரோபரேட்டர்ஷிப் என்னுடைய வீட்டு நிறுவனங்களிலே ஒன்று நான் எடுப்பதெல்லாம் முடிவு என் இயக்கத்தின் வெற்றியை பற்றி எனக்கு அவசியம் இல்லை எனக்கு அது தேவையும் இல்லை என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என் சகாக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என் சம்பந்திகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எடப்பாடியினுடைய ஒற்றை இலக்கமாக இருக்கிற இதுதான் ஒன்றிணைந்த அதிமுக நீங்கள் வெளியில் போனவங்கள பற்றி பேசாதீங்க பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு முடிந்த முடிவாக சொல்லிட்டேன் இனி நீங்கள் என்ன செய்ய போறீங்க எங்களை பொறுத்தவரை இன்று போய் நாளை வா என்பது போல திரு எடப்பாடி அவர்களே உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தருகிறோம் உங்களை திரித்து கொள்ளுங்கள் நீங்கள் திருத்தப்படுவீர்கள் அல்லது அதிமுகவிலிருந்து இருந்து துரத்தப்படுவீர்கள் இல்லை அப்படி என்பதுதான் உண்மை இல்லை நீங்கள் இதை வந்து திரு வைத்தியலிங்கம் தொடங்கி பலருமே இந்த கருத்தை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் தான் பலவீனம் அடைஞ்சிட்டே இருக்கிறீங்க ஓபிஎஸ் அணியிலிருந்து கிருஷ்ணன் அவர் தனியாக அவர் ஆவர்த்தனம் புகழேந்தி வெளில வந்துட்டார் டி பிரகார் வெளில வந்துட்டார் நீங்கள் தான் பலவீனம் அடை இல்லை ரெண்டு ஒரு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இந்த தோல்வி பெற்ற இடங்களிலிருந்து குரு பயிற்சி இடப்பயிற்சி நடக்கும் வெற்றி பெற்ற இயக்கத்திலேருந்து யாரும் வெளியே போக மாட்டான் இவர்கள் இருவரையும் அழைத்து வந்து ஒருங்கிணைப்பு குழு என்று ஒரு பொதுக்குழு அமைத்திருக்க ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லிவிட்டு ஒருங்கிணைப்புக்கு மாறாக எங்களிடமிருந்து ரெண்டு பேரும் புலந்து கொண்டு போயிருக்கிறார் அதுவே அடிப்படை நோக்கத்தில் மாறு நான் என்ன கேட்கிறேன் ஒருங்கிணைப்பு குழு தான் உங்கள் நோக்கம் என்று சொன்னால் எங்களிடமிருந்து ஜெயசரி பிரபாகர் புகழேந்தி அழைத்து கொண்டு போன போன எடப்பாடி தரப்புல இருந்து ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து அந்த குழுவுக்கு உறுப்பினர்களாக்கி

அவர்கள் தலைமை கேள்வி வந்துகிட்டே இருக்கு எடப்பாடியை போல தன் சகாக்களை சுதந்திரமாக விட்டு வாரி சுருட்டி கொண்டு பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான முழு சுதந்திரத்தை நான் பெறுகிறேன் நான் செய்யும் அரசியல் அபகரிப்புக்கு நீங்கள் எப்பொழுதும் பக்கத்துணையாக இருங்கள் என்ற ஒப்பந்த அரசியலை என்ன ஓபிய செய்யவில்லை அவருக்கும் அபகரிப்பு நோக்கமாக இருந்திருந்தால் இதுபோல பல மடாதிபதிகளை அவர் உருவாக்கி இருக்க முடியும் அவர் செய்யல உங்களிடம் நற்பண்பும் இந்த இயக்கத்தை வழிநடத்தும் ஆற்றலும் திறமையும் இருந்தால் உங்களை யாரும் விமர்சிக்க முடியாது அகற்ற முடியாது உங்களிடம் தலைமை பண்பு இல்லை நீங்களே ரெண்டே கால் கோடி தொண்டை ஏண்ட இருக்கான்னு சொல்றீங்க ஓட்டே எண்பது லட்சம் ஓட்டு தான் வந்திருக்கு அப்ப தொண்டர்களில் மூன்றில் இரண்டு பங்கு தொண்டர்கள் உங்களுக்கு எதிராக தான் அர்த்தம் இப்படியும் பாருங்களேன் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தான் எங்களை ஆதரிக்கலை கால் தொண்டர்கள் எங்களுக்கு எங்களை ஆதரிக்கிறாங்க தொண்டர்களின் மகத்தான தலைவர் ஓபிஎஸ் அவங்களும் உங்களை ஆதரிக்கலையே இல்ல தலைமை மீதும் அதிமுக தொண்டருக்கு நம்பிக்கை இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஒற்றுமையாக இருந்தால் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒற்றுமை தான் ஒற்றுமைதான் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்வது ஒன்றுபட்ட அதிமுகவால் மட்டும்தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அதுதான் நிதர்ச்சி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார் தன்னிடத்தை அதிமுக பாஜகவிடமோ நாம் தமிழரிடமோ இழந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார் இந்த இரண்டு இலக்குகளையும் ஒரு சேர செய்து முடிப்பதற்கு ஒரே ஆயுதம் ஒற்றுமை எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டால் போதும் அதிமுக பாஜக அதிமுகவை மெல்ல மெல்ல கரைத்து கொண்டிருக்கிறது என்கிற கவனம் உங்களுக்கு இருக்கா நிச்சயமா அந்த கவலை இருக்கிறது வருத்தம் இருக்கிறது இப்ப நான் வெளிப்படையாக தலை சொல்றேன் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் திமுகவிடம் இழந்த நாம் எதிர்காலத்தை நாம் தமிழரிடையும் பாஜகவிடமும் இழந்துவிடக் கூடாது அதனால் உங்கள் மனமாற்றங்களை மறந்துவிட்டு ஒன்றுபட வேண்டும் அண்ணன் ஓபிஎஸ் அடைந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த அறிக்கை ஆரே வரையில் அவர் எழுதி கொடுத்தார் ஒத்தை குச்சி ஒடிப்பது சுலபம் கத்தை குச்சி முறிப்பது கடினம் ஒன்று விடுவோம் வாருங்கள் மனமாற்றங்களை மறப்போம் ஒற்றுமைக்காக நான் எந்த தியாகத்தையும் ஏற்க தயார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மூத்தவர் இல்லை அது அதனோட பொருள் என்ன எந்த தியாகத்தை எந்த தியாகம்னா என்ன எடப்பாடி கூட உட்காந்து பேசுகிறேன்னு எடுக்கிற முடிவே தியாகம் தானே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜக எங்கள் தலைமையில் அணி நாங்கள் தான் திமுக அணிக்கு மாற்று திரு அண்ணாமலை அவர்களையே முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிய போகிறாங்க இல்லை இடையில் ஓபிஎஸ் டிடிவி நீங்கள்லாம் தான் திரிசங்கு சொர்க்கம் மாதிரி இருக்கிறீங்களா என்ன செய்ய போறீங்க இனிமேல் அனைத்திந்திய அண்ணா திமுக ஒன்றுபட்டு நீண்டெழுந்து விட்டால் பலர் தங்கள் கனவுகளை திருத்திக் கொள்வார்கள் பலர் தங்கள் இலக்குகளை கொள்வார்கள் அவங்க ஒன்றும் சேர்ந்தாங்கப்பா நமக்கு வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்னு நினைப்பாங்க அண்ணாமலை கூட நினைப்பாங்க அண்ணாமலை இல்லை யாராக இருந்தாலும் கனவுகள் பலருக்கு அந்த பகல் கனவுகள் காணாமல் மறைந்துவிடும் பிளவுற்று கிடக்கிற போது ஊர் ரெண்டு ரெண்டுபட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அந்த காலத்துல சொல்லப்பட்ட ஒரு பல மொழி அது போல சொல்றேன் அதிமுக பிளவுற்று கிடந்தால் பல கட்சிகளுக்கும் பகல் கனவுகள் வரத்தான் செய்யும் நாம் பிளவுபட்டு கிடப்பதால் தான் அந்த இடத்துக்கு பாஜக வரது நாம ஒன்றுபட்டு அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றேன் நாம் ஒன்றுபட்டு விட்டால் அவர்களுடைய கனவை இந்த கனவை காலத்தால் ஒத்தி போடலாம் அல்லது இப்பொழுதும் முடியாது எதிர்காலத்தில் முயற்சிக்கலாம் என்கின்ற நீண்ட தூர திட்டத்தை அவர்கள் வகுக்கலாம் திராவிட இயக்கத்தினுடைய இரண்டாம் பேர் இயக்கமான அண்ணா திமுக தன் கட்டமைப்பை உட்கட்டமைப்பை ஒற்றுமையை சரி செய்து கொண்டு விட்டால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தான் மாற்று என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வருவது சாத்தியமில்லை ஆனால் இந்த பிளவு நீடித்தால் ஒரு மூன்று சதவீத கட்சியை பதினொன்று சதவீதத்திற்கு அண்ணாமலை கொண்டு வந்திருக்காரு நீங்கள் அண்ணாவுக்கு பிறகலான திராவிட அரசியலுக்கு அண்ணாமலைக்கு பிறகலான தேசிய அரசியல் ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கிறது எப்படியாவது அண்ணாமலை மத்திய மந்திரியா போயிட்டா பிரச்சனை இல்லைப்பா இப்படி சொன்னவர்களை நான் பார்த்துருக்கிறேன் மத்திய மந்திரி கொடுத்துருவாங்களா இனி பிரச்சனை இருக்காது யார் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் அதிமுகவில் உள்ளவர்கள் பல கட்சியில் உள்ளவர்கள் சொன்னார்கள் என்ன சார் ரெண்டு பெரிய ரெண்டு திராவிட அதுல என்ன சந்தேகம் அண்ணாமலையின் வெற்றியை ஆடு வெட்டி கொண்டாடுகிறார் என்று சொன்னால் பாருங்கள் உயிரோடு ஆட்டை கொண்டு வந்து அண்ணாமலை வெற்றி இல்லை தோல்வி கோவையில் அவர் பெற்றது நாலரை லட்சம் ஓட்டை பொறுக்க முடியாமல் தோற்றுவதை கொண்டாடுகிறார்களா அல்லது நாலரை லட்சம் வாங்கிட்டார் என்று ஆற்றாமையை ஒரு ஆட்டுக்குட்டி ரோட்டில் வைத்து வெட்டுகிறார் அண்ணாமலை அவர்களை நீங்களே ஊதி பெரிதாக்குகிறீர்களோ என்கிற கேள்வி எப்படி வருது நான் இபிஎஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடி சிபிஆர் இதை விட அதிகமா தானே சிபிஆர் வாங்கின ஓட்டையும் அண்ணாமலை அவர்கள் வாங்கிய ஓட்டையும் நாலரை லட்சம் ஓட்டு என்கின்ற இலக்கை கோவையில் முதன் முதலாக எட்டி பிடித்திருப்பது பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை மட்டும்தான் அதுதான் வரலாறு சோ தமிழகத்தின் அடுத்த எதிர்காலமா எதிர்காலமாக நான் என்ன சொல்றேன்னா அண்ணாமலை விளைச்சல் பெற மறு தவறி இருக்கலாம் இந்த தேர்தலில் அண்ணாமலைக்கு விளைச்சல் இல்ல ஆனால் எதிர்காலத்திற்கு தன் நிலத்தை தயார்படுத்திவிட்டார் நீ சந்தர்ப்பத்தை சரிப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பம் எனக்கதாக விடுவேன் என்கின்ற முயற்சிகள் அவர் கடுமையாக நடக்கிறாரு பாடுறாரு ஓடுறாரு உழைக்கிறாரு ஆக அடுத்த தலைமுறை அரசியல் தொடங்கிவிட்ட காலத்தில் அண்ணாமலை போன்ற ஒரு முப்பத்தேழு வயசான ஒரு விருப்ப ஓய்வில் வந்திருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி தேசிய கட்சிக்கு தலைமையேற்று மூன்று சதவீதத்திலிருந்து பதினொன்று சதவீதத்துக்கு கொண்டு வந்து கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து பார்த்தா பதினெட்டு சதவீதத்துக்கு கொண்டு வந்துட்டார் நீங்கள் உங்களின் நிலையை சரிபொல்லிக்கொள்ளு வேண்டிய சொன்ன சொன்னால் அவர் முயற்சியை தொடர்வார் அப்படி தொடர்கிற போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சி என்ற நிலையில் வைத்து பார்ப்பது எடப்பாடியவா அண்ணாமலையவா திமுக பல தலைவர்கள் அறிக்கை விட்டு விட்டு நான் அறிக்கை திமுக கண்ட போது பல தலைவர்கள் சொன்னாங்க களம் திமுக அதிமுக தாங்க பாஜக திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி சொல்லி சொல்லியே அண்ணா திமுகவை தொட்டிலிட்டு தூங்க வைக்கிறது மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் என்று பாடுவது அண்ணா திமுக கோமாவில் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை அவள் மலர்களை போல் உள்ளுக்குள்ள அதிமுக தொண்டர்களிடம் ஒரு தன்னம்பிக்கையின்மையை ஏற்படுத்துறீங்களா அதிமுக பலவீனம் ஒன்றுபட்டு வென்று காட்டும் ஒருத்தர பெருசாக ஒன்றுபட்டு வென்று காட்டும் வாருங்கள் என்று சொல்வது அதிமுகவுக்கு உத்வேகம் கொடுப்பதற்கு ஆனால் அரசுகளின் யதார்த்தத்தை நாம் கடந்து போக முடியாது அல்லவா எத்தனை காலத்துக்கு கண்ணை மூடி கொண்டு உலகம் இரட்டு என்று சொல்வது போல பாஜக வளரவில்லை வளரவில்லை ஒருவேளை ஒன்றுபடவில்லை என்று எண்பத்தி ஒரு தொகுதிகளில் இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய பாஜக அடுத்த முதலிடத்திற்கு முயற்சிக்குமே எண்பத்தி ஒரு சீட்டில் இரண்டாம் இடத்துக்கு வந்து அதிமுக பாஜக அடுத்த முறை போட்டியிடுவதற்கு அவன் அலைபாய்வான ஆளுநர் என்று சொன்ன பாஜகவுக்கு இனிமே பாத்தீங்கன்னா போட்டியிடுவதற்கு வேட்பாளர்களுக்கு குறை இருக்காது நீங்க தேர்தல் களத்தை நன்கு அறிந்தவர் பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்றாங்க எல்லாம் நட்சத்திர வேட்பாளர்களை கொண்டு வராங்க அதில் பலர் வந்து அதிமுகவிலிருந்து வந்தவங்க பலர் தனித்தே செல்வாக்கு படைத்தவர்கள் அவங்க வாக்குகள் பாமக வாக்குகள் எல்லாம் சேர்த்து பாஜக இல்லாத ஒன்றை இருப்பதாக ஒரு பலூன் மாதிரி ஊதி காமிக்கிறாங்க அதை நீங்களும் நம்புகிறீர்களான்ற விமர்சனம் இருக்கு அப்பட்டமான பொய் திருவள்ளூரில் என்றைக்குமே அதிமுகனுடைய முதல் தேர்தல் வெற்றி திருவள்ளூர் வேணுகோபால்னு தொடங்கும் அங்கே பாலகணபதினு ஒருத்தர் யாராவது தெரியுமா உங்களுக்கு ஒரு பாஜகவின் பிரமுகரா முக்கிய பிரமுகரா ஒரு தலைவரா இல்லை அவர் எவ்வளோ பெரிய ஓட்டு ரெண்டு லட்சம் சோட்டம் இருக்காரு அனைத்து அஇஅதிமுகவை விட பன்மடங்கு சரிபாதி ஓட்டு கூட வாங்கியிருக்காரு என்ன காரணம் சார் நீங்கள் தலைமை கரிஷ்மா உள்ள லீடர் நின்னாங்க அவங்க நின்னாங்க தயவு தவறு நீங்கள் இப்படி தட்டி கழித்து விட்டு தப்பி போக வேண்டாம் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஏன்னா இன்னொரு கேள்வி கேட்குறேன் இப்படி மாற்றாக கேட்குறேன் பாஜக வளர்ச்சி பெறுகிறது என்றால் அது தனிப்பட்ட அண்ணாமலை என்பவரை தாண்டி திராவிட சித்தாந்தத்திற்கு மாற்றான ஒரு சிந்தனை இங்கு வந்துவிட்டது மக்கள் அதற்கு களம் கொடுக்கிறார்கள் அப்படின்றது உங்களுக்கு பதட்டத்தை தர ரெண்டு ரெண்டு விஷயம் சகோதரர் நான் ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த போர்ஷனில் நான் சொல்வது போல சித்தாந்தத்தை நம்பி நடக்கும் ஒரு கட்சி ஆழமரம் ஸ்டார் வேலியை நம்பி நடக்கிற கட்சி ஒரு வாழமரம் ஆலமரம் என்பது தத்துவார்த்தங்களையும் கொள்கைகளையும் அதீதமாக அழுத்தி நிற்கிற போது அதற்கு விழுதுகளெலாம் வந்துடும் தாங்கி பிடிக்கும் ஆனால் ஸ்டார் வேல்யூ மட்டுமே நம்பிக்கிற வர்ற மரத்துக்கு ஒரு கட்டையிலிருந்து இன்னொரு கட்டை தான் தள்ளும் ஒரு புரட்சி தலைவர் ஒரு புரட்சி தலைவி அப்புறம் ஆள் இல்லை அப்போது ஸ்டார் வேல்யூ நம்பி நம்பி வந்த இந்த இயக்கத்திற்கு இப்போ இந்த ஸ்டார் வேல்யூ இல்லை கட்சி தடுமாறுது உடனே ஒற்றுமை என்பது ஆயுதத்தை பண்படுத்தி எப்படி நம்ம ஒரு ஓட்டில் இருவர் தேர்வுன்னு உட்கட்சி தேர்தல் நடத்தி தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரம் பெற்று அருமையான சூழலுக்கு வந்து பொன் விழா காலத்தை கொண்டாடி அதிமுகவினுடைய ஐம்பதாறு கா ஐம்பது ஆண்டு காலத்தில் உயிர் கொடுத்தவர்கள் உழைத்தவர்கள் இவர்களையெல்லாம் நினைத்து அவர்களுக்கு பொற்களிகள் கொடுத்து பாராட்டி மகிழ வேண்டிய கொண்டாட்ட காலத்தில் அவசியமில்லாமல் கட்சியை உடைத்ததனுடைய விளைவு நாம் நம்ம வாய்ப்பை எவனாலையும் பறிக்க முடியாது நாம் வாய்ப்பை உருவாக்கி கையில் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ ஏன் நீங்க பாஜக வளரும் அதிமுகவினுடைய இந்த சிதறல்கள் பாஜகவுக்கு வளர்ச்சியை கொடுத்து விடும் என்று நான் சொல்வதற்கு காரணம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வேறுபாடுன்றது ஒண்ணு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள வேறுபாடுன்னு சொன்னீங்கன்னா இரண்டிடமும் ஏறத்தாழ ஒருமுகத்தன்மை இருக்கும் அந்த தேசியம் இறை வழிபாடு இதைத்தான் நான் சொல்ல வரேன் அதிமுகவினுடைய கொள்கைகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொள்கைகளும் ஏறத்தாழ ஒத்து காரணத்தில் இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி எதுக்கறதை விட அண்ணாமலை தாங்க வச்சு வாங்குறாப்புலங்க இந்த பாருங்க திமுக ஆட்சியிலேயே செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ளே போட்டார்ல திமுக ஆட்சி வந்து அண்ணா திமுக மந்திரி பூரா உள்ளே போவான்னு பார்த்தா திமுக மந்திரி உள்ள போயிட்டாயா இது அரசியல் புரட்சி இல்லைவா அண்ணா திமுக அண்ணாமலையில நடுங்கிறான்ப்பா இதைத்தான் நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எவன் ஒருவன் அதீத துன்பத்தை கொடுக்கிறானோ எவன் ஒருவன் திமுகவை கண்மூடித்தனமாக எதிர்க்கிறானோ திமுகவுக்கு ஒரு அரசியல் அச்சத்தை எந்த கட்சி கொடுக்கிறதோ அந்த கட்சியையும் அந்த தலைவனையும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டன் நேசிப்பான் ஏன் அதை கொடுக்க முடியல அண்ணன் ஓபிஎஸை பொறுத்தவரை இந்த இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் எப்படி ஒரு நேதாஜியின் அரசியல் கா காந்தி அரசியல் இருந்தது சாத்வீகம் சாத்வீக அரசியல் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு அரசியல் கட்சிக்கு அதுவும் அவசியம் சரி நிறைவா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் முடிவு என்ன செய்தியை சொல்லும்னு நினைக்கிறீங்க இதில் தேர்தலுக்கு போகாமலே முடிவை நம்ம சொல்லிவிடலாம் ஒன்றுதான் ஒரு இடைத்தேர்தல் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற ஒரு உற்சாக கிளர்ச்சிகள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் பெறுவதற்கு முயற்சிப்பார்கள் அது அவர்களுக்கு சாத்தியமும் கூட இன்னொன்று அவர்கள் கைகூப்பி வணங்கி அன்றாடம் எடப்பாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதே எடப்பாடி அதிமுகவின் தலைமையை தொடர்ந்து நடத்துவோராக இருந்தால் சி வி சண்முகம் இருக்காரு ஜெயிக்கலே சார் அவரே ஜெயிக்கல அமைச்சராக இருந்து கொண்டு தன் இருக்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் சூழலில் என்ன மாற்றம் அதிமுக எதிர்காலத்தில் என்ன மாற்றங்கள் நிகழப்புகிறதுலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நேரில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்